மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் சிங்கப்பூர் வழங்கும் பல்திறன் வித்தகி டாக்டர் ராஜி ஸ்ரீனிவாசனின் தனி நடிப்பில் தர்மத்தின் தலைமகன் மகாபாரதத்தின் 17 நாள் போர். இணைந்து வழங்குவோர் அபிராமி ஜுவல்லர் சிங்கப்பூர், டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் சிங்கப்பூர், யூனிப்ரோ சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், வீராஸ் கஃபே சிங்கப்பூர் மற்றும் செந்தூர் இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூரில் இருந்து டாக்டர் ராஜி ஸ்ரீனிவாசன் ஆகிய நான் இன்று உங்களுக்கு ஒரு தனி நடிப்பை படைக்கவிருக்கின்றேன். சரி, தனி நடிப்புன்னா என்ன? முதல்ல நாடகம் பார்த்திருப்பீங்க, பலர் பல பாத்திரங்களை செய்வார்கள், அது நாடகம். தனி நடிப்புன்னு ஒருவரே பல பாத்திரமாக பல பாத்திரங்களாக ஒருவர் விரிவடைவார்கள். வெவ்வேறு இடத்துல நின்று கொண்டு வெவ்வேறு முகபாவனைகள் காட்டி நடிப்பார்கள், இதுதான் தனி நடிப்பு. நாடகத்தில் வந்து ஒரு ஒரு பாத்திரத்திற்கும் வந்து தனியாக நீங்கள் சொல்வது போல ஒப்பனை உண்டு, தனியாக உடை உண்டு, அதெல்லாம் உண்டு. தனி நடிப்பில் அதெல்லாம் கிடையாது. ஏனென்றால் ஒருவரே பல பாத்திரங்களை செய்வதால் ஒரு ஒரு பாத்திரத்துக்குமான உடை அவர் மாற்றிக்கொண்டிருப்பது சாத்தியமில்லை. ஆகவே தனி நடிப்பில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன, பார்வையாளர்களை உள்ளடக்கிய ஒரு கலை தனி நடிப்பு. தனி நடிப்பு செய்வோரை நீங்கள் முழுமையாக ரசிக்க வேண்டும் என்றால் அதில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டு பார்க்க வேண்டும். உங்களுடைய கற்பனை திறன்தான் ஒரு தனி நடிப்பை நீங்கள் சுவைப்பதற்கான எல்லை. இப்பொழுது தர்மத்தின் தலைமகன் என்ற தனி நடிப்பு படைப்பிற்குள் நாம் செல்லவிருக்கின்றோம். அதில் வந்து நான் சொல்வது போல ஒரு பல பாத்திரங்கள், துரியோதனன், சகுனி, கர்ணன், கண்ணன், அர்ஜுனன், குந்தி, தர்மதேவதை, 7 பேர் கொண்ட பாத்திரங்களை நான் செய்யப்போகின்றேன். 7 உங்கள் முன்னாலே படைக்கவிருக்கின்றேன். கர்ணனுடைய 17 நாளுக்கு செல்வோம். காட்சி ஒன்றில் துரியோதனன், சகுனி, கர்ணன் மூவரும் ஒருவர். அந்த காட்சியை இப்பொழுது காணுங்கள். வெற்றி வெற்றி ரதுகஜ துரக பதாதி படைகள் புறப்படட்டும். இன்று கர்ணன் போருக்கு செல்லவிருக்கிறான். களப்பேர் களிர் கர்ணன் போருக்கு செல்லவிருக்கிறான். நிச்சயம் வெற்றி நமதே இன்று. துரியோதனா, என்ன இன்று உனது முழக்கம் எல்லாம் அதிகமாக இருக்கின்றது? நான் தூங்கும் போது எங்காவது வீழ்ந்து பட்ட உன் பிதாமகர் பீஷ்மர் மீண்டு எழுந்து வந்து விட்டாரா? இல்லை, எனக்கே தெரியாமல் குருக்ஷேத்திரத்தில் வெற்றியிற்றி பெற்று விட்டாயா நீ? மாமா, போதும், நிறுத்துங்கள் உங்கள் கிண்டலை. இன்று 17 நாள். போருக்கு செல்லவிருப்பவன் கர்ணன். ஆகையால் மகிழ்வுடன் இருக்கிறேன் நான். நன்றி துரியோதனா, நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயம் நிச்சயம் இன்று வெற்றி பெற்று விடுவேன். என் செஞ்சோற்று கடன் தீர்க்க நிச்சயம் இன்று வெற்றி பெற்று விடுவேன். ஆனால் ஒரே ஒரு சிக்கல்தான். ஆனால் என்ன கர்ணா? தயங்காமல் திகைக்காமல் உரைத்திடு, ஒரே நொடியில் தீர்ப்பேன் அதை நான். துரியோதனா, தாவி வரும் குதிரைகளின் தன்மை அறிந்தவன், மோதி வரும் படைகளின் தரத்தை அறிந்தவன், சல்லியன் எனக்கு சாரதியாக வேண்டும். சல்லியன் சாரதியாகிவிட்டால் வெற்றி நிச்சயம். அதுதான் யோஜனையாக இருக்கின்றது. இவ்வளவுதானா கர்ணா? விடுங்கவலையே, ஆவான் சல்லியன் உன் சாரதியாக இன்று. அதை முடிப்பேன் நான், கவலைப்படாதே. துரியோதனா, பொறு சற்று. யோசித்து வாக்கு கொடுக்க மாட்டாயா? அந்த பழக்கமே கிடையாதா உனக்கு? சல்லியன் எப்படி? மாமா, ஏன் சல்லியன் ஏன் சாரதியாக மாட்டான்? பொறு துரியோதனா. கர்ணன் தேரோட்டி மகன் ராதேயன், சல்லியன் மன்னன். அவன் எப்படி இவனுக்கு சாரதியாவான் என்று நீ வாக்கு கொடுக்கின்றாய்? நிறுத்துங்கள் உங்கள் பிதற்றலை. மாமா என்று பார்க்கிறேன். உங்களை தவிர வேறு யாராக இருந்திருந்தாலும் துண்டித்திருப்பேன் அந்நாவை.
என் நண்பன் கர்ணனை இகழ்ந்து பேச ஒருவருக்கும் உரிமை கிடையாது. நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இன்று சல்லியன் இவன் சாரதியாக வருவான், வர வைப்பேன், இது உறுதி. காட்சி இரண்டு. இந்த காட்சி வந்து போர்க்களத்து காட்சி. இந்த காட்சியின் தொடக்கத்தில் கண்ணனும் அர்ஜுனனும் சந்தித்துக் கொள்கிறார்கள் போர்க்களத்தில். இருவரும் சேர்ந்து வியூகம் வகுக்கின்றார்கள். அதே சமயத்தில் வந்து கீழே தேர் சக்கரம் சகதியில் புதைந்ததால் அதை தூக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் கர்ணன் ஒரு புறம். பிறகு அவன் அடிபட்டு கீழே விழும்பொழுது கண்ணன் அவனிடம் சென்று அவருடைய புண்ணியத்தை தானமாக பெற்று தன்னுடைய முழு விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கின்றார். அதற்கு பிறகு அவன் இறந்து படும்பொழுது குந்தி தேவியும் தர்ம தேவதையும் ஓடோடி வந்து அழுகின்றார்கள். இதுதான் இந்த காட்சி. இப்பொழுது நீங்க காணவிருக்கிறீர்கள். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணா, நீ இருக்கும் தைரியத்தில் தான் இன்று போர்க்களம் புகுந்துள்ளேன். உனக்கு தெரியும் இன்று நமது எதிரி யார் என்று. உன்னையே நம்பி உள்ளேன் கண்ணா. அர்ஜுனா, நன்றாக நினைவு வைத்துக் கொள். நான் சொன்னதை உன் கடமையை செய். பலன் என்னை சார்ந்தது. கடமையை செய், தவறாமல் செய். இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் நடக்கப் போவதை நீயே பார்க்க போகின்றாய். கண்ணா, எனக்கு மிகவும் தயக்கமாக உள்ளது. அது ஏனென்றே புரியவில்லை எனக்கு. அர்ஜுனா, வீரனுக்கு அழகா இது? பொறு பொறு அர்ஜுனா. தேர் சக்கரத்தை தூக்கி நிறுத்தி விடுகிறேன். வீரனல்ல வாணி. பொறு, சற்று பொறு. அர்ஜுனா, விடு விடு அம்பை, இப்பொழுது விடு. அதோ இருக்கிறான் எதிரி கர்ணன். கண்ணா, என்ன இது? எப்படி எப்படி அவன் மேல் அப்பை விடுவேன்? தேர் சக்கரம் புதையுண்டு அதை தூக்கிக் கொண்டிருக்கிறான். அவன் மீது எப்படி அம்பு விடுவேன் கண்ணா? இது தர்மமா? இது நியாயமா? நீயே இப்படி சொல்லலாமா? அர்ஜுனா, விடு விடு அம்பை, இப்பொழுது விடு. சரியான தருணம் இதுதான், விடு. கண்ணா, நீ சொல்வதை எப்படி செய்வேன்? நான் வீரன் அல்லவா? அவனும் ஒரு வீரன் அல்லவா? தேர் சக்கரம் புதையுண்டு அதை தூக்கி கொண்டிருக்கும் ஒருவன் மீது அம்பு எய்வது நியாயமா? அதையும் நீயே அப்படி சொல்லலாமா? நான் என்ன செய்வேன் கண்ணா? என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அர்ஜுனா, நீ போர் புரிவதாக எப்போதிலிருந்து நினைக்க ஆரம்பித்தாய்? பலன் என்னை சார்ந்தது, கடமை மாத்திரமே உனது. இப்பொழுதே அந்த அம்பை அவன் மீது. மன்னிக்க வேண்டுகிறேன் கண்ணா. எப்படி எய்வது அந்த அம்பை? எனக்கு மனம் அதை செய்ய மறுக்கின்றது ஐயா. நீ அவனை தர்மவான் என்று நினைப்பதை நிறுத்து. அர்ஜுனா, அன்று ஒரு சபையிலே பாஞ்சாலியை துச்சாதனன் துகிலுரித்த போது நீங்கள் ஐவரும் நின்று கொண்டிருந்த பொழுது இந்த கர்ணன் வாளாவிருந்தான். அன்று ஒரு பெண்ணின் மானத்தை காப்பதற்கு சுண்டுவிரலையும் தூக்காதவர் இந்த கர்ணன். இவனால் பாஞ்சாலி பட்ட அவமானங்களை மறந்து விட்டாயா நீ? அது மட்டுமா, அபிமன்யு யார்? பாலகன் அபிமன்யு. புதிதாக திருமணமாகி அன்றுதான் நுழைந்திருக்கிறான் போர்க்களத்திலே. அவனை சக்கர வியூகத்தில் நிறுத்தி அனைவரும் சுற்றி சுற்றி அடித்தனர். அன்று இந்த கர்ணன் சுற்றி அடித்த அனைவரோடும் சேர்ந்து வீர அபிமன்யுவை பின்னிருந்து தாக்கினான். தாக்கியதோடு நிறுத்தினானா உன் மகன் அபிமன்யுவை? அவன் கீழே வீழ்ந்து பட்ட பின் அவன் தலையை சுற்றி அங்கிருந்த அனைவரும் குதித்து நடனமாடி களிபாடும் பொழுது
இவனும் அதில் ஒருவனாக இருந்தான். மறந்து விடாதே, மறந்து விடாதே. அந்த அபிமன்யுவின் இறப்பு உன் மனதிலே நிற்க வேண்டும். போதும் கண்ணா, இதோ விடுகிறேன் அம்பை அவன் மீது. கண்ணா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் என் காண்டிப்பதற்கு சக்தி போய்விட்டதா? நான் இத்தனை கணைகள் தொடுத்தும் கண்ணன் இன்னும் மாண்டு போகவில்லையே. அவன் வேழ்ந்து கிடக்கிறான். அவன் மீது பூமாலைகள் விழுந்து கிடக்கின்றன. என்னவாயிற்று கண்ணா? அர்ஜுனா, நீ கர்ணனை புரிந்து கொள்ள வேண்டிய வேளை வந்துவிட்டது. கர்ணன் பாவங்கள் செய்தாலும் சாமான்யன் இல்லை. அவன் மிகப்பெரும் தவங்களுக்கீடான கொடையை அளித்திருக்கிறான். வாழ்நாளெல்லாம் கொடையாளியாக இருந்திருக்கிறான் கர்ணன். அந்த புண்ணியம் அவனை காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உனக்கு கூட தெரியாத, எனக்கு மட்டுமே அறிந்த ஒரு மிகப்பெரிய கொடையை அவன் அளித்திருக்கிறான் ஒருவருக்கு. அந்த கொடை அவனை இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. மறந்து விடாதே. கண்ணா, இப்பொழுது என்ன செய்வது? இவன் இப்படி இருக்கும் பொழுது குருக்ஷேத்திர போர் எப்படி முடியும்? போரு அர்ஜுனா, உனக்கு எப்பொழுதும் அவசரம். கவலையை விடு. கர்ணன் வேறு உலகு செல்வதற்கு நான் பொறுப்பு உனக்கு. அந்தணர் வடிவில் கண்ணன் கர்ணனிடம் செல்கிறான். கர்ணா, நான் என்ன பொன்னையும் பொருளையுமா கேட்க போகிறேன்? வயதானவன், அந்தணன், யாகங்கள் செய்பவன், என்ன கேட்க போகிறேன்? நீ செய்த புண்ணியத்தை எனக்கு தானமாக தருவாயா? அது போதும் எனக்கு. இப்போ வந்து யார் யார் இது? அமோதினும் இனிய சொற்களை கூறுகின்றீர். தானமா கேட்டீர்கள்? இறக்கும் தருவாயிலும் இறக்கும் தருவாயிலும் வாழ்நாளெல்லாம் இல்லை இல்லை என்று கூறாத கர்ணன் இல்லை என்று உரைத்தான் என்று இல்லாமல் என்னிடம் இருக்கும் எதையாவது கேளுங்கள் ஐயனே. என்னை என்னை இல்லை என சொல்ல வைக்காதீர்கள் ஐயனே. அந்த நிறை நான் பெரும் பேறு பெற்றவனாக தங்களை கண்டதற்கு தயவு செய்து போர்க்களத்தில் கர்ணன் தங்களுக்கு தரக்கூடிய ஒன்றை கேளுங்கள் ஐயனே. கர்ணா, நான் என்ன பொன்னையும் பொருளையுமா கேட்க போகிறேன்? வயதானவன், அந்தணன், யாகங்கள் செய்பவன், என்ன கேட்க போகிறேன்? நீ செய்த புண்ணியத்தை எனக்கு
தானமாக தருவாயா? அது போதும் எனக்கு. பெரிய வார்த்தைகள் சொல்லிவிட்டீர்கள் அந்த நேரே. இனிமையான வார்த்தைகள் சொல்லிவிட்டீர்கள். இதோ இப்போதே தருகிறேன். புண்ணிய மனைத்தையும் தானமாக தந்தேன். நீ வேற வாழ்க. எப்பொழுதாவது உண்மையில் நீங்கள் யார் என்று சொல்ல மாட்டீர்களா அந்த நரே? இப்பொழுதாவது சொல்ல மாட்டீர்களா? தயவு செய்து. கர்ணா என்னை நன்றாக பார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. மூதேவர்களுக்கும் காண கிடைக்காத விஸ்வரூப தரிசனத்தை உனக்கு தந்தேன். உன் கொடையை மெச்சி உனக்கு தரிசனத்தை தந்தேன். நீ வானுலகில் நீடூழி வாழ்வாயாக. கண்ணா, மணிவண்ணா, நீலமேக கண்ணா, பகவானே, என்ன பேர் செய்தேன் ஐயா உன்னை இந்த திருக்கோலத்தில் தரிசிக்க? என்ன பேர் செய்தேன் ஐயா உன்னை திருக்கோலத்தில் தரிசிக்க? எனக்கு வீடு பேரழிக்க நீ ஏன் வந்து ஆக்கொண்டாயா? ஐயனே, வேறென்ன வேண்டும் எனக்கு அர்ஜுனா, விடு அம்பை. இப்பொழுது வீழ்ந்து படுவான் கர்ணன். கண்ணா,
ஐந்து தம்பியருக்காக ஒற்றை உயிரையும் இந்த குழந்தைக்கு தானமாக தந்தாயே. மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் சிங்கப்பூர் வழங்கும் பல்திறன் வித்தகி டாக்டர் ராஜி ஸ்ரீனிவாசனின் தனி நடிப்பில் தர்மத்தின் தலைமகன், மகாபாரதத்தின் 17ஆம் நாள் போர். இணைந்து வழங்குவோர் அபிராமி ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர், டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் சிங்கப்பூர், யூனிப்ரோ சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், வீராஸ் கஃபே சிங்கப்பூர் மற்றும் செந்தூர் இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.